2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக கட்சிகளுக்கு உள்ள வாய்ப்புகள் என்ன? தமிழ்நாட்டோட பிரதான கட்சிகளான திமுக அதிமுக தேர்தல் பணிகளை தொடங்கிட்ட நிலையில கூட்டணியில யார் இருக்க போறாங்க அப்படின்ற கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தமிழகத்துல கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணனும் தெரிவிச்சிருக்கிறது. தமிழக அரசியல் சூழல்ல கவனம் பெற்றிருக்கு. திமுக அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகள் அதே கூட்டணியில தொடர்வாங்களாங்கிற கேள்வி அரசியல் களத்துல விவாத பொருளா மாறியிருக்கு. அப்படி இருக்கிற நிலையில கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகளின் கணக்குகள் என்ன? கூட்டணி இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் நீண்ட காலமா திமுக கூட்டணியில இருந்து முக்கிய கட்சிகள் எதுவும் வெளியேறாத நிலையில திமுக 2026 இந்த கூட்டணி வெற்றிகரமா தொடரும்னு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா கூட்டணியில உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகாவும் அரச விமர்சிக்கிறதும் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றதும் அவங்களுக்கான மற்ற வாய்ப்புகள் இருக்கிறதையும் கூட்டணியில அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான முயற்சியாகவுமே பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது. பாமக பாஜக அல்லாத கூட்டணியில பிசிக இருக்குன்னு சொல்றதையும் கடந்த காலங்கள்ல திமுக அதிமுக இல்லாம கம்யூனிஸ்டுகள் பயணிச்ச வரலாறும் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக கூட்டணியில இருந்த பாமக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் பாஜக பக்கம் போனாங்க. அதிமுக கூட்டணியில தேமுதிக மட்டுமே அதிக தொகுதிகளை பெற கட்சியா இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடும் அளவுக்கான கட்சிகளாவே இருக்கு. ஒருவேளை வட மாவட்டங்களை பலப்படுத்த பாமகவை மறுபடியும் அதிமுக கூப்பிடலாம்னும் இல்லைன்னா திமுக கூட்டணியில இருந்து பிசிகாவை தங்கள் பக்கம் கொண்டு வர திட்டம் அதிமுகவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. புதிய வரவான விஜய் திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி அதிமுக பக்கம் செல்வாராங்கிற கேள்வியும் தொடருது. விஜயகாந்த் மேல விஜய்க்கு மிகுந்த மரியாதை இருக்கிறதா அவரே சொன்ன நிலையில தேமுதிகவோட சாய்ஸ்ல தாவேக்காவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. பாஜக கூட்டணியில இப்ப இருக்கிற அதிமுகவோட பிரிவுகளான அமமுக ஓபிஎஸ் அணி அதே கூட்டணியில தொடரலாம்னும் பாமகவும் பாஜக கூட்டணியில அதிக தொகுதிகளை கேட்டு வாங்கி போட்டியிடலாம்னும் சொல்லப்படுது. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சொல்ற மாதிரி கூட்டணியால தான் திமுக அதிமுக வெற்றி பெறுதாங்கிற கேள்விய கடந்த தேர்தல்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. 2016 யாரோடையும் கூட்டணி இல்லாம 234 தொகுதிகளையும் இரட்டை இலை சின்னத்துல நின்னு ஆட்சியை கைப்பற்றின அதிமுகவால அதுக்கப்புறமா வந்த எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியலங்கிறதுக்கு பின்னாடி வலுவான கூட்டணி இல்லைங்கிறத காரணமா சொல்லப்பட்டுச்சு. அதே போல திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சியை இழந்ததும் கூட்டணி கணக்குகளால அப்படிங்கிற வாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. 2019 இருந்து திமுக கூட்டணி தொடர் வெற்றிகளை பெற கூட்டணி காரணம்னு சொல்லப்பட்டாலும் தேசிய அளவுல கம்யூனிஸ்டுகளுக்கு நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இருக்கிறது தமிழ்நாட்டுல உள்ள திமுக கூட்டணினால மட்டுமே அப்படிங்கிற கணக்குகளும் பிசிகாவோட அதிகபட்ச பிரதிநிதித்துவம் திமுக கூட்டணியில தாங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தேமுதிக கடந்த தேர்தல்ல வாக்கு வங்கியை உயர்த்தினதுக்கு பின்னாடி அதிமுக கூட்டணியில இருந்ததுதான் அப்படிங்கிற காரணமும் முன்வைக்கப்படுது. தேர்தலுக்கு இன்னும 1.5 வருடங்கள் இருக்கிற நிலையில என்ன கணக்குகள் வேண்டுமானாலும் மாறும்னு சொல்லப்பட்டாலும் கட்சிகள் தங்களோட கூட்டணியில தலைமை வகிக்கிற கட்சிக்கு அடுத்தபடியா அதிக இடங்களை பெற போட்டியிடவே விரும்புவாங்க அப்படிங்கிறதும் அப்படி கிடைக்காத பட்சத்துல கொள்கை பொது நோக்கம் என்ற அடிப்படையில ஒரே மாதிரியான கருத்துகளோட பயணிக்கிற கூட்டணியை நோக்கி வருவாங்கன்னே சொல்லப்படுது. இத அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளிப்படையாவே பேசி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல சீமான் விஜய் மாதிரியான தலைவர்கள் கூட்டணி விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க, அவங்க கூட எந்த எண்ணிக்கையில யார் பயணிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் அவங்களோட திமுக அதிமுக பாஜக கூட்டணியில உள்ள கட்சிகள் போக வாய்ப்பு இருக்குங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஆனா இது எல்லாத்துக்குமே 2026 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடிதான்
தெளிவான பதில் கிடைக்குங்கிறதும் அதை அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களம் சொல்ற செய்தியா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.